ஹலோ ஹாய், வணக்கம் நண்பா. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. நான் இந்த இடத்துல தோற்று போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரோட்டோ சொல்ல, டேய் ஒழுங்காக பார்த்துக்கடா, ஃப்ளாகை மட்டும் எடுக்க விட்றாது, இந்த ஜூனியர் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் நான் உக்காகே ஆக முடியும் அப்படின்னு சாரதை சொல்ல, நான் இந்த இடத்துல தோற்று போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஒரு நிஞ்சட்டில் வந்து பரோட்டோ யூஸ் பண்ணி வாட்டர் அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த மிஸ்ட் வில்லேஜ் பசங்கள்லாம் அப்படியே தூக்கி வாட்டர்லேயே அள்ளின்னு போயிருப்பான். ஜி பண்ணா வாட்டர் ஸ்டைலாக எப்படி எப்படி இது வந்து இப்போ பாசிபிள், இங்கே தான் தண்ணியே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிஸ்ட் வில்லேஜ் பசங்க சொல்ல, இப்போ பாரா கண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்டர் அட்டாக்கையும் வாட்டரில் விட்டுருப்பான். எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக கனெக்ட் ஆகி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கருகி போன காக்கா மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. இது இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிஸ்ட் வில்லேஜ் பையன் கீழே விழுவான் டப் கட்டீர்னு. நம்ம பரோட்டா பார்த்தீங்கன்னா அந்த கொடி மேலே உட்காந்துட்டு, சரி ஓகே நான் வந்து பார்த்தோன்னா இப்போ உங்களை பீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்போது நம்ம மிச்சிக்கு பரோட்டோக்கு ஏதாவது ஆயிருக்கு மிச்சிக்கு வந்து, பரோட்டோ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, கீழே பார்த்தா எல்லாரும் கருகி போய் கிடப்பானுங்க, மூணு பேரையும் பரோட்டோவே டிஃபீட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிச்சிக்கு ஆச்சரியத்தில் இருக்க அந்த பக்கம் பரோட்டோ, ஏய் நீங்கள் எங்கிட்ட என்ன ஒர்க் தந்தீங்களோ அதை நான் முடிச்சிட்டேன்டா, இங்கே பாருங்கள் ஃப்ளாகை காப்பாற்றிட்டேன் அப்படின்னும் போது, ஏய் பரோட்டோ சூப்பரா நம்ம வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் டூவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ரவுண்டு த்ரீ தான் அப்படின்னு சார்தா வந்து ஷேக்கன் கொடுக்க வருவா. பட் இருந்தாலும் இந்த சைடு பரோட்டோ கையில் வந்து அந்த நிஞ்சாட்டில் இருக்கிறதுனால ஒரு குத்து விடுவான். இந்த சைடு இருக்கிறவன் புதுசாக ஒருத்தர் இருப்பாளையே அடியாளே, அவன் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயும் பாஸ் ஆகிட்டான். ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைம்னு அந்த சைடு சயின்டிஸ்ட் பார்த்தினா, இதை யூஸ் பண்ணி நம்மளோட எக்யூப்மெண்ட் வெளியே வர வேண்டியதுதான், எல்லா ஃபுட்டேஜும் கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னுவான் பயபுள்ள. இவனால் தான் பிரச்சனையே வந்திருக்கும் நம்ம பரோட்டோக்கு. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் தான், ரவுண்ட் த்ரீ. எல்லோரும் பார்க்குறதுக்காக ஸ்டேடியம் வந்திருப்பாங்க. நம்ம மெட்டல் டீமெல்லாம் அந்த சைடு இருக்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ள பசங்கள்லாம் இருந்திருப்பாங்க. எல்லோரும் ரவுண்ட் த்ரீக்கு ரெடியாகி வந்துட்டுருக்க, வழக்கம் போல் நம்ம சோச்சோம், இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மறந்துட்டேன்னு போது மிச்சிக்கு இனி எத்தனாவது ரவுண்டா அப்படின்னு கேட்க, மேபி ஃபிஃப்த்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு சொல்லிட்டுருப்பான். இந்த சைடு நம்ம சோச்சோம், நான் வந்து சாப்பிடணும்ல எனர்ஜி வேணும்ல அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ அந்த நெஞ்ச டூலையே பார்ப்பான். லாஸ்ட் எபிசோடில் நம்ம பரோட்டோ கிட்ட நரட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, என்னன்னாலும் சரி நீ ஷிக்காடா கிட்ட மட்டும் தோத்துறாத சரியா, நீ உன்னோட பெஸ்ட்டை காமிடா மகனே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நரட்ட சொல்லியிருப்பார். அதனால் நம்ம பரோட்டோக்கு ஞாபகம் வரும், என்னன்னாலும் சரி என் அப்பாவுக்கு என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நான் வின் பண்ணுறேன் அப்படின்னு பரோட்டோ வச்சுட்டு, ஏ காய்ஸ் இங்கே பாருங்கள் என்னன்னாலும் சரி இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக கூட வரலான்னும் போது, ஆமாம் கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டாக வரலாம், பட் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம தோற்றுக்கூடாது சரியான போது, இதை நீ சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா சோச்ச சாப்பிட, என்னன்னாலும் சரி நம்ம யாரை டிஃபீட் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம லீஃப் வில்லேஜோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை நம்ம காமிக்கிறோம், உண்மையான வின்னர் யாருன்னா அப்படின்னு போது சிக்காடை அவனை காமிக்க சோச்சு அவனை காமிக்க சாரதா பரோட்டோ பாப்பா. சரி ஓகே ஓகே என்னன்னாலும் சரி நாம் வந்து நம்ம பவரை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே எக்ஸிட் டோர் தான் காமிப்பாங்க. நம்ம பரோட்டோ பார்த்தீங்கன்னா மொத்த ரேங்க்குக்கு முன்னாடி நின்றுருப்பாங்க, போர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யார் யாருக்கு அகைன்ஸ்டாக மேட்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா என் சரி ஒக்காகி கேப் வைப்பாங்க, என்னடா ஒக்காகிஸின் போதே பார்த்தா எல்லா ஒக்காகிஸும் பார்த்தீங்கன்னா எல்லா வில்லேஜஸோட ஹெட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்டை பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் ரெடிங்களா, ரவுண்ட் த்ரீ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ரெண்டு ரவுண்டு நடக்க போகுது, ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு அப்படின்னும் போது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இடன் க்ளவுட் வில்லேஜ் பசங்க நல்லா பூமர் விட்டு இருக்க, நம்ம சேன் வில்லேஜ் பையன் அமைதியாக இருக்க, நம்ம பரோட்டோ பயங்கரமாக நின்றுருக்க, அந்த மேட்ச் தான் காமிப்பாங்க. மொத்தமாக மேட்சை வந்து மூணு ரவுண்டாக பிரிச்சிருக்கோம், ஏபிசி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபைனல் ரவுண்டுக்கு போவாங்க. ஃபைனல் ரவுண்டில் வின் பண்ணுறவங்க தான் சோனி எக்ஸாமோட வின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மெட்டலோட டேடி சொல்லிட்டு இருக்கேன். இன்சைட் பரோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாட்ச் தான் பார்த்துட்டு இருப்பான், அவன் டேடியும் பார்த்துருப்பான். சரி ஓகே பசங்களா எல்லாரும் ரெடியான போது ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரோட்டோ சொல்லுவான், எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உள்ளே இருந்து மேட்ச் தான் பார்ப்பாங்க. எங்கடா நம்ம பரோட்டோ காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரோட்டோக்கு தான் மேட்ச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மூலமாக மானிட்டர் மூலமாக எல்லோரும் மானிட்டர் பண்ணிட்டுருப்பாங்க, கேமரா சுற்றி இருக்கு, நம்ம பரோட்டோ மாட்டினானா அவ்வளோதான் அப்படியே வெளியே தூக்கி போடுறது தான். ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா பரோட்டோ எரிவி, அதாவது பரோட்டோக்கும் இடன் க்ளவுட் வில்லேஜ் பையன் பூமர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவனுக்கும் சரி ஓகே மேட்ச் ஒன் ஸ்டார்டே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம லீ சொல்ல, எல்லாரும் பார்த்தோன்னா அடி பயங்கரமாக போட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம க்ளவுட் வில்லேஜ் பையன் எருவி அடித்து தள்ளு இருப்பான், நான் உங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் தோத்துருவேன்னு நினச்சேன் பரோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் அடிக்க, என்னது நான் மட்டும் என்ன அவ்வளோ சீக்கிரம் தோத்துருவனா அப்படின்னு சொல்லி பார்த்தனா ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிருப்பாங்க, என்ன கொஞ்சம் நேரத்தில் உன்னை போட்டு தள்ளுற அப்படின்னு போது, ஓ நீ வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன போடுறியா, நான் உன்னை எப்படி போடுறேன்னு பார்த்தினா ஒரு பலூன் அமுச்சு விடுவான், என்னடா பூமர் வருதேன்னு சொல்லி பரோட்டோ குத்த
தூக்கி அடித்து தள்ளியிருக்கோம். எப்பா என்னடா இது, பூமர்னு நினச்சா பூம் பூம் பூமான்ற மாதிரி படான்னு வெடிக்குது பாம் மாதிரின்னு போது, என்னடா இது புதுசாக இருக்கேன்னு பார்த்தா அதுக்குள்ளே மொத்த பூமரையும் பலூனாக இறக்கி விட்டுருப்பான் பயப்பில்ல. சரி ஓகே தப்பிச்சுப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவன் சொல்ல எல்லா பூமர்ஸோட பால்ஸும் இங்கே வரும். ஏய் என்னடா இது, நீ மேட்சை பார்க்கலையே பருட்டோட மேட்சை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சேன் வில்லேஜ் பொண்ணு கேட்க, நான் யாரோட வீக் பார்க்கணுன்னாலும் எனக்கு தெரில, மீதி ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களோட வீக்னஸும் நீங்கள் பார்த்துக்குங்க, எஸ்பெஷலி மிச்சிக்கியோட பார்த்துக்கணும் போது கவலையப்படாத அவனை அப்படியே நசுக்கி முறுக்க போடுற மாதிரி போட்டுருவேன் நான் அப்படின்னு சொல்லி பார்த்தனா அவனோட டீம்மேட் சொல்லிட்டு இருப்பான். சரி சரி ஓகே, பட் நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு பார்த்துக்கோ அப்படின்னுவான். பட் நம்ம ஷின்கி வந்து நம்ம மிச்சுக்கு மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துகிட்டே இருப்பான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லா பலூன்ஸும் அப்படியே கிட்ட கிட்ட வரும், அடா என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு பலூனை வெடிக்க அது சுத்தின்னு போய் வெடிக்கும். பட் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, டே எப்படா எப்படி இதுலேருந்து தப்பியதுமே, கண்ணா என்னமோ சொன்னியே ஷார்ட் டைம்னே, சீக்கிரம் சீக்கிரம் ஷார்ட் டைம் தான் இருக்கு தப்பிச்சுப்போ, எல்லாம் படா 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 தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம க்ளவுட் வீஜ் பையன் பண்ண அந்த சைடு பேசுதான் ஒன்று ஒன்றும் வெடிச்சு நம்ம பரோட்டாவை தூக்கி தள்ளும். என்னடா இது புது டைப் ஆஃப் ஜூட்ஸுவாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சோஜிராவும் சொல்லிட்டு இருப்பாரு, ஓ அவன் வந்து அவனோட பபுள்ஸில் வந்து சக்ராவை வந்து ஃபியூஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்க, ஆ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தினா எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நருட்டவும் பார்த்துட்டு இருப்பாரு, என்னன்னா சரி என் அப்பா முன்னாடி நான் தோற்று போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டோ இந்த சைடு பேசிட்டு இருப்பான். எல்லா பபுள்ஸும் அவனுக்கு நோக்கி கிட்ட வந்துனே இருக்கும், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிஞ்சா பிளேடு எடுப்பான்னு பார்த்தா நிஞ்சா பிளேடுக்கு பதிலாக அவன் கையில் இருக்கிற பிளேடை எடுத்துகிட்டு வருவான், அந்த அட்டாக் பண்ணுற பிளேடு, அதுவும் அனுப்பிவிட எல்லாம் தள்ளி 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 போயிட்டு இருக்கும், அவனை தாண்டி அது போகும். எருவியோ என்ன கண்டிப்பாக இது நம்மளை க்ராஸ் பண்ணிடுச்சு ஸோ இது நம்மக்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவான். ஆனால் நம்ம பருட்டோவை பற்றி தெரியாதுல்ல, அவன் தான் பார்த்தீங்கன்னா நிஞ்சா டூல் யூஸ் பண்ணுறானே, அப்படியே வளைச்சு விட கரெக்டாக பபுள்லே வெடிக்கும், மூஞ்சிக்கு நேராக சக்ரா பிளாஸ்ட்டு, ஐயோ இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எருவி கீழே உளுந்து கவுந்தடிச்சு வாருவான். ம் நான் தான் சொன்னேனே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டா அந்த சைடு போக இஞ்சிடு, டே இது ரியல் தானா, எப்பட்றா எப்பட்றா இது இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணாம அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாரதாவே ஷாக்கில் இருப்பான், ஏன்னா அவ்வளோ பலூன்ஸை தாண்டி அது போய் ஒரு பெண்ட் அடிச்சிருக்கோம். எப்படி இது மாதிரி, சாரிடா மச்சான் நீ ஏதோ சொன்ன என் காதல உள்ள ஏதோ பத்திரிக்கிறேன், உன் பேர் என்ன ஏதோ சரையா சக்கரையான்னு எருயி அப்படின்னு சொல்லுவான் அவன். சரி ஓகே நான் தான் வின்னும்போது இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட வின்னர் பருட்டோ ஊசுமாக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லீ அனௌன்ஸ் பண்ண, அண்ணன் வின் பண்ணிட்டான் அண்ணன் வின் பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தோன்னா ஹீமா வரையும் ஹாப்பியாக இருப்பாள். அப்படியே பார்த்தீங்கன்னா எருவியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நம்ம பருட்டோ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கான கேம் போவான். இது என்ன கட்டு பேத்ததுப்பானும்போது, ஓகே ஓகே கவலைப்படாத கவலைப்படாத, ரெண்டு பேரோட வில்லேஜ் பசங்களும் சும்மா ஜுஜூப்பியாக தோற்று போயிட்டானுங்க, ஸோ எப்படி லீ வில்லேஜ் தான் ப்ரைஸ் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனுக்கு தான் டீம் நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்னு போது, ஆ பார்ப்போம் பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மிஸுக்காகே அப்படின்னு சொல்லி பார்த்தா சோஜிரோ கிட்ட அவங்க சொல்ல இன்ஜே பார்த்தினா பருட்டோ அமைதியாக நடந்து வந்துட்டு இருப்பான் உள்ளே. ம் பரவாயில்லையே நல்லா தான் பண்ணேன், நீ ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கப்பா அவ்வளோ பெயின் பண்ணிடும் போது, அதெல்லாம் ஒரு ஜட்ஜு விமாட்ட நீ நல்லா பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷிக்காடைக்கு ஹேண்ட் ஃபீஸ்ட் கொடுத்து நம்ம பருட்டோ போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பொண்ணுங்க உக்காண்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம பழைய சுடின் எக்ஸாம்லாம் எனக்கு ஞாபகம் வருது, நீ என்ன சொல்ல, ஆமாம் ஃபஸ்ட் டைம் டெமாரி நான் உன்னை அங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சாக்குறவன் சொல்லிட்டு இருப்பாள், ஆமாம்மா நானும் பார்த்தேன் எவ்வளோ ஒரு பேட் ஆட்டிடியூட் அப்போன்னும் போது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, ஐயையோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது உன்னோட ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈனோ சொல்லுவாள். நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தனா ஹிடன் லீ வில்லேஜுக்கும் ஈடன் சேன் வில்லேஜுக்கும், ஸோ இந்த டைம் யார் வின் பண்ணும்போது, டே ஷிக்காடையே தோத்தன்னு வச்சுக்கே சோறு போட மாட்டேன்டா ஒழுங்காக வின் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெமாரி கட்டுவான், டே ஷிக்காடை எந்த ஒரு பேட் மூவும் கொடுத்து தோற்று போயிடாதரா அப்படின்னு போயிருந்தா ஷிக்கமார் வந்து மேலேருந்து அட்வைஸ் கொடுக்க, ம் சரி ஓகே நம்ம ரெண்டு பேர் தானே ஒன்ஸ் ஒன்ஸு அப்படின்னு அவள் பாட்டு கேட்டே இருப்பாள் எதையுமே கண்டுக்க மாட்டாள். அடுத்த மேட்ச் யார் யாருக்குன்னா ஷிக்காடை நாரா அண்ட் யோடோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோன்னா ஓகே மேட்ச் ஸ்டார்ட் அப்படின்னா ஷிக்காடி வந்து பின்னாடி போவான், பட் அவள் அமைதியாக பாட்டு கேட்டே இருப்பாள், என்ன இவன் நின்றுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் அமைதியாக பாட்டே தான் கேட்டுருப்பான். அடப்பாவி எந்த மூவே பண்ண மாட்டேன்றாலே என்ன ஒரு பேட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சொல்லுவான், சரி ஓகே இது வந்து நாம் தான் அட்டாக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ பேரலைசிஸ் அப்படியே எடுத்துகிட்டு போக அப்போ மட்டும் ஜம்ப் பண்ணுவான், அப்படியே அவன் சுற்றி 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 எடுத்துகிட்டு வர அவன் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பான். இந்த சைடு அவன் பிளேடை தூக்கி போட அதுலேருந்து தப்பிப்பான், இந்த சைடு சிக்காடையோ எல்லா சைடுந்தான் அட்டாக்
அட்டாக் பண்ணிருப்பா, பட் எல்லாத்துலேயுமே அவர் டேக்கிள் பண்ணிருப்பா. டே என்னடா டூ பண்ணிட்டுருக்கா, டே என்ன பண்ணுறடா நம்ம அது. ஏ சோச்சோ அவங்க பாரு சோச்சோ, அவன் வந்து டைவர்ஷன் பண்ண பார்க்குறான் பட் வந்து முடியவே மாட்டேன். ஸோ இப்போ சிக்காடு என்ன பண்ணுவான் சோச்சோ அப்படின்னு சொல்லி கேட்க, டே பரங்கிக்கா மண்டே அவனுக்கு ஞாபகம் இல்லையா நம்ம டாய்ஜுட்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சோச்சோ சொல்ல சாரதா சிரிப்பா. சோச்சோ என்ன சொல்ல வந்திருப்பான்னா, டாய்ஜுட்ஸ் ப்ராக்டிஸில் எனிமிஸோட ஸ்டாட்டிக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஒரு லிட்டில் லிட்டில் மூமெண்ட்ஸ் கொடுத்து அவங்களோட ஸ்டாட்டிக்ஸை கண்டுபிடிக்கணும். அதனால தான் சிக்காடை வந்து லைட்டான அட்டாக்ஸ் கொடுத்து அவளோட மூமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். சரி ஓகே, நெக்ஸ்ட்டே சிக்காடை வின் பண்ணுவானா யோடோ வின் பண்ணுவாளா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட மீட் பண்ணுவோம். வாட்டா, பபாய்.